வீட்டில் குட் வைப்ரேஷன் அதில் நிலைத்து இருக்க வேண்டும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி பெருக பெருக ஆன்ம சக்தி, அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கை ஒளி சக்தியை மேம்படுத்தக்கூடிய, மெருகுபடுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய ஒளி ரூபமாக உள்ளே ஊடுருவி அந்த சக்தியை ரொட்டேஷன், இந்த டைனமோ அப்படி எப்படி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சுற்றிட்டுருக்கும். நல்ல சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட சக்திகளையும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். டைனமோ மாதிரி இந்த மூணையுமே பயன்படுத்தி தான் நல்ல சக்திகளை வீட்டில் எப்படி வச்சுக்கலாம், இது கடையிலும் வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம். இந்த எனர்ஜி இஸ் லைக் எ டைனமோ, இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபீல்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை விட்டுட்டுருக்கும், ஜியோபதி ஸ்ட்ரக்ஸை உடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா வகையான தாது சத்துக்களும் உள்ளே வரும். தாது அப்படின்னாலே உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். என்னுடைய பரிகாரம் பதிவு ரொம்ப முக்கியமானது. வீட்டில் குட் வைப்ரேஷன் அதில் நிலைத்து இருக்க வேண்டும், அங்கே வந்து நல்ல சக்தி நிறைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வாஸ்து முறையாகவே அதை எடுத்துக்கலாம், தெய்வீக முறையாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி பெருக பெருக ஆன்ம சக்தி, அதாவது ஒருத்தவங்களோட வாழ்க்கை ஒளி சக்தியை மேம்படுத்தக்கூடிய, மெருகுபடுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய ஒளி ரூபமாக உள்ளே ஊடுருவி அந்த சக்தியை ரொட்டேஷன், இந்த டைனமோ அப்படி எப்படி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சுற்றிட்டுருக்கும், அதேமாதிரி அந்த டைனமோ சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே பொருள் என்ன, தேங்காய். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பூஜையிலாம் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஒரு சின்ன சொம்பு, அதாவது பூஜை அறைக்கில் வைக்கக்கூடிய கலச முறை எப்படி வைக்கிறீங்களோ அதேமாதிரி தான் நல்ல சொம்பு எடுத்துக்கலாம். காப்பராக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ள தண்ணி வச்சுக்கோங்க, பச்சை கருப்புறத்தை கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. வெத்தலை, அதான் முக்கியமான விஷயம், வெத்தலை ஒரு மூணு வெத்தலையை தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க, இல்லைனா கிழிச்சு கூட போடலாம், தப்பு கிடையாது. இல்லை முழுசாகவே கூட போடுங்க, அந்த தண்ணியில் போட்டுட்டு மேலே ஒரு கலசம், அந்த கலசத்தை தேங்காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் உரிச்சிருங்க. இந்த தேங்காய் தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதுதான். நல்ல சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட சக்திகளையும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும், டைனமோ மாதிரி. அப்படி இருந்தாலே போதுமான விஷயம்தான், வீட்டில் நல்ல சக்தி எப்பொழுதும் குடிக்கொண்டே இருக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமான விஷயம் தேங்காய், எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமானது கரிச்சிப்புறம், எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமானது வெற்றிலை. இந்த மூணையுமே பயன்படுத்தி தான் நல்ல சக்திகளை வீட்டில் எப்படி வச்சுக்கலாம், இது கடையிலும் வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம். இப்போ வீட்டிலலாம் எவ்வளோ அழகு பொருள் வச்சுருப்பீங்க, அது மாதிரி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சாமிக்கிட்ட நீங்கள் அந்த தேங்காய் கலசம் மட்டும் எப்பொழுதுமே இருந்தாலே போதுமான விஷயம். அந்த காப்பர் சொம்பாக இருந்துச்சுன்னா போதும், அதோடய எனர்ஜியை எப்பொழுதுமே மல்டிபிள், காப்பரோடைய கலசம் எப்படி இருக்குமோ அதே வேலை தான். ஸோ காப்பரில் ஒரு சின்ன கலசம் சொம்பாக வாங்கிக்கிட்டு அதில் தண்ணி வச்சு அதில் பச்சை கருப்புறம் வெத்தலையை உள்ளே போட்டுட்டு வச்சுருங்க போகும். வெத்தலையை மட்டும் நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமான விஷயந்தான். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றினாலே போதும். இந்த எனர்ஜி இஸ் லைக் எ டைனமோ, இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபீல்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை விட்டுட்டுக்கும், ஜியோபதி ஸ்ட்ரக்ஸை உடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா வகையான தாது சத்துக்களும் உள்ளே வரும். தாது அப்படின்னாலே உங்களுக்கு தங்கம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸோ அந்த நல்ல விஷயத்தை இழுக்கிறதுக்கு பயன்படுத்துவது தேங்காய். அந்த தேங்காய் நம்மளுடைய ஃபேஸ், இந்த மூணு கண் இருக்குது பார்த்திங்களா, அதோடு நமக்கு உண்டு. நம்ம எங்கேயாவது வெளில போகிறோமா, அதை கொஞ்சம் நேரம் தேங்காய் கையில் நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு நல்ல விஷயமாக நடக்கணும், அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். இது ஏற்கனவே அந்த எனர்ஜியை எடுத்து வச்சுட்டு அது மிகப்பெரிய ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் நல்ல சக்திகள் பெருக வேண்டும், நிலைக்க வேண்டும் என்றால் இந்த கலச முறை வைத்தாலே போதுமான விஷயம். கலசம் அப்படின்றத பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான சக்திகளையும் கலந்து நமக்குள்ளே கொடுக்கும். அது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான், நெகட்டிவிட்டியை உடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தேங்காய்ங்கிறது அண்டம், அண்டம் என்பது நம்மளுடைய கண்டத்தில் போய் பதிய வேண்டும். தண்டத்தில் நம்ம தண்டம் என்பதே உயிர் சக்தியில் கூடிய விஷயம், தண்டத்தில் அதில் கதியாய் இருக்க வேண்டும். சரணாகதியாக இருந்தால் அங்கே சக்திகள் பாகுபட்டு அங்கே பதப்படுத்தப்பட்டு எப்பொழுதும் அங்கே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை தேங்காய், பச்சை கற்பூரம், தண்ணீர், இந்த பஞ்சபூதம் இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி வெத்தலை, இதை மட்டும் வச்சாலே போதுமான விஷயந்தான். இது ரொம்ப பெரிய செலவு கிடையாது, சரத்தியான வேலையும் கிடையாது. சிம்பிளாக அழகாக செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம். வாரம் முறை தண்ணியையும் பச்சை கற்பூரம் ப்ளஸ் அந்த இதெல்லாம் மாற்றினாலே போதும். தேங்காய் அழுகினாலும் உடைந்தாலும் மாற்றி விடலாம், தப்பு இல்லை. தேங்காய் மட்டும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த தேங்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகாது, உடைபடாது. அப்படி பட்டுச்சா எல்லா நெகட்டிவும் அதை எடுத்து அதை உடைச்சிரும், உடனே தூக்கி போட்டு வேறு மாற்றிடுங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஸோ அற்புதமான பேராற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ், வீட்டில் நிலைத்திருக்க சக்தி, அங்கே தெய்வங்கள் கூடியிருக்கும், அங்கே எல்லா சந்தோஷமும் கூடி குழவி அங்கே இன்பத்தை மட்டுமே கொடுக்கும். எவ்வளோ பெரிய சக்திகளாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள வச்சிடும் தீய சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி இந்த கலசத்திற்கு உண்டு. அதனால் இந்த கலசம் மிகவும் அவசியம். கலசம் அம்சத்தை கொடுக்கும்,
மகா அம்சத்தை கொடுக்கும். மகா மேருமாறி அது கிட்டத்தட்ட நேச்சுரல். நம்ம மக்கள் முன்னோர்கள் முன்னோடிகள் எல்லாருமே செய்து நலம் பெற்று வளம் பெற்று கண்ட அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம். எது கலச முறை, தெய்வத்துக்கும் உண்டு, அதே வீட்டிற்கும் உண்டு, நம் வாயு கூட்டுக்கும் உண்டு. அத்தனை நல்ல சக்திகளையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி டிவைஸ் தான் இந்த டிவைஸ். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அழகாக செய்ய வேண்டியது தான். இதை செய்து வைத்தாலே போதும், வீட்டில் எல்லா நலனும் கிடைக்கும். வீட்டில் எப்பொழுதுமே ஒரு குட் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ். செய்து நலம் பெறுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.